viewers, welcome to Super Brain. Exercise 5.5 la second subdivision la second sum paakalam. Cake அப்படிங்கற ஒரு rhombus draw பண்ணிட்டு அதுக்கு ஏரியா கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது பக்கத்து பக்கத்துல வந்துச்சுனா அது சைடு. அதுவே ஒன்னு விட்டு ஒன்னு வந்ததுனா அது வந்து டயகனல் னு சொல்லுவோம். இப்போ CA அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பக்கத்து பக்கத்துல இருக்கு. அப்ப நமக்கு ஒரு சைடு கொடுத்திருக்காங்க. அப்புறம் angle A ஒரு angle கொடுத்திருக்காங்க. ஒரு சைடும் ஒரு angle-உம் கொடுத்தாங்கனா ஒரு rhombus வந்து எப்படி draw பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பாக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து rough diagram வந்து நம்ம draw பண்ண போறோம். फोर साइड्स इक्वल मादरी और रफ डायग्राम वंदे ड्रॉ पनिकोंगे इधके नेम कुर्तु कोंगे एंटी क्लॉकवाइज वंदे नेम कुर्तनो सो इंगेर ने नेम कुर्तु कोंगे सी ए के ई अपने एना कुर्तु कांगे सी ए वंदे 5 सेंटीमीटर कुर्तु कांगे ना मक्के एंगल ए ला वंदे 65 डिग्री कुर्तु कांगे सो इंगे वंदे ना पनला 65 डिग्री इन पुर्तु कला सो इतना नम ड्रा पड़ी सुी एल सैडमे नमक फाइव सेन्टीमीटर रामबस् अब आल सैड्स वह ईक्वल नम्बर फाइव सेन्टीमीटर इंब फेर डग्राम पड़ा कुत्तर सी ए वह फाइव सेन्टीमीटर सो नम पड़पो फाइव सेन्टीमीटर और लाइन सेगमेंट ड्रा पड़पर ड्रा पड़े उड़े अद्को सी एद फाइव सेन्टीमीटर एल पाती फाइव डिग्री वो नम्बर एड़को अद्क प्रोटक्टर एड़को ए अड्डे नम्बर प्ले पड़पर लाइन पाती लेफ्ट सैडु सो इत सेन्टर पॉइंट ए वो नम्बर फिक्स पड़पर इंस लाइन वो लाइन वो नम्बर वेपर करक्टा अलिये वो कोइंसाइड आगे मारे वे करक्टा फिक्स पड़े नमक एवलो 65 एड़को इन पाती लेफ्ट साइड लेफ्ट साइड जीरो अवटर अवटर नम्बर 65 पाकन पांग वे जीरो वो 180 जीरो लेफ्ट साइड सो इप पाटे वरुम सो 65 ये पाती वो डाट वे और लाइन ड्रा पाको एल ड्रा पड़े இதுக்கு x அப்படினா நேம் கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் 65 டிகிரி னு எழுதிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம a ல இருந்து k எவ்வளவு எடுக்கணும் 5 சென்டிமீட்டர் எல்லாமே நமக்கு 5 சென்டிமீட்டர் தான் அதனால நம்ம என்ன பண்ணலாம் இப்ப ஸ்கேல்ல 5 சென்டிமீட்டருக்கு மெஷர்மென்ட் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு சோ a ல இருந்து வெச்சு 5 சென்டிமீட்டர் எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் ஒரு ஆர்க்கை டிரா பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா இப்போ நமக்கு இங்க பாயிண்ட் கிடைச்சிருச்சு இது வந்து K அப்படிங்கற பாயிண்டா இருக்கும் இத வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நம்ம 5 சென்டிமீட்டர் னு எழுதிக்கலாம் இப்போ இந்த K ல இருந்து வெச்சு நம்ம என்ன பண்ணப் போறோம் 5 சென்டிமீட்டருக்கு அந்த மெஷர்மென்ட்ட மாத்தாதீங்க அதே 5 சென்டிமீட்டர் தான் K ல இருந்து வெச்சு நம்ம இன்னொரு ஆர்க்க வரைய போறோம் ஏனா இங்க இருந்தும் அது என்னதான் 5 சென்டிமீட்டர் தான் இதுவும் 5 தான் இதுவும் 5 தான் அதனால இங்க இருந்து 5 சென்டிமீட்டர் வெச்சு அதே அளவு மாத்தாம C ல இருந்து வெச்சு 5 சென்டிமீட்டருக்கு ஆர்க் வரையிச்சுக்கோங்க இது வந்து இன்டர்செக்ட் ஆகலன்றதனால நான் திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணி இங்க இருந்து வரையறேன் இப்போ இன்டர்செக்ட் ஆகற மாதிரி வரையிச்சிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்ட ஹைலைட் பண்ணி அதுக்கு வந்து என்ன கொடுக்கலாம் E அப்படின நேம் கொடுத்துலாம் இங்க பாருங்க E தான நம்ம கொடுத்துக்கோம் அப்ப நம்ம இங்க என்ன பண்ணலாம் E அப்படின நேம் கொடுத்துலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம் இந்த C ஐயும் E ஐயும் ஜாயின் பண்ணுங்க அதே மாதிரி இந்த K ஓ E ஓ ஜாயின் பண்ணுங்க கரெக்ட்டா சென்டர் பாயிண்ட் பார்த்து ஜாயின் பண்றீங்க சோ இங்க வந்து 5 சென்டிமீட்டர் னு எழுதிக்கோங்க இங்கேயும் நம்ம 5 சென்டிமீட்டர் னு எழுதிடலாம் ஓகே இப்போ நமக்கு ஃபார்முலா ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா பாத்தீங்கன்னா 1/2 d1 d2 எதுடைய ஏரியா ராம்பஸ் உடைய ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா 1/2 d1 d2 சோ நமக்கு என்ன வேணும் d1 d2 வேணும் அதாவது டயகனல் வேணும் ரெண்டு டயகனலோ வேணும் அதனால நாம என்ன பண்ணப் போறோம் இது ரெண்டுத்தையும் இப்படி ஜாயின் பண்ணிரோம் ஜாயின் பண்ணிட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் சோ நான் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ நான் மெஷர் பண்ணப் போறேன் சோ இத நான் மெஷர் பண்ணனா எனக்கு பாத்தீங்கன்னா 8.5 வருது சோ 8.5 சென்டிமீட்டர் இந்த டயகனல் வந்து 5.4 வருது சோ 5.4 சென்டிமீட்டர் இப்போ நான் ஏரியா கண்டுபிடிக்க போறேன் கன்ஸ்ட்ரக்ஷன்ல உங்க ஓன் வேர்ட்ஸ்ல எழுதிக்கோங்க ஏரியா ஆஃப் தி ராம்பஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்டு d1 இன்டு d2 ஸ்கொயர் யூனிட்ஸ் சோ ஆஃப் இன்டு d1 நமக்கு எவ்வளவு வந்திருக்கு 8.5 இன்டு d2 வந்து எவ்வளவு வந்திருக்கு 5.4 சென்டிமீட்டர் கொடுத்ததனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் சோ இப்போ இந்த 2 டேபிள்ல இங்க ஈவன் நம்பர் இருக்கதனால 2 டேபிள் இத கேன்சல் பண்ணிக்கலாம் 2 2 4 பேலன்ஸ் 1 இருக்கும் 7 டைம் வரும் இப்போ இந்த 8.5 ஐயும் இந்த 2 பாயிண்ட்ஸ் வேனியும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம்
so 2.7 into 8.5 75 sa 35 balance 3 10 apuram 13 aguma idu vandu 56 balance 5 apuram 16 21 so 5 9 2 2 rendu number thali dot vekna inga or number irukku inga or number irukku dot ku apuram parunga appa rendu number thali sonnadhu 1 2 inda edathila dot varum appa answer enna varudhu namakku 22.95 centimeter square இதா நம்மளுடைய ஏரியா அவ்வளவுதான் இந்த சம் थैंक यू இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க